அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். அன்பானவர்களே, இன்று வாட்ஸ்அப் பார்த்துட்ருக்கும்பொழுது இந்த ரெண்டு கேள்விகள் பெரும்பாலும் கேட்டிருந்தாங்க, அதற்கு பதில் சொல்வதற்கான ஆடியோ பதிவு. அன்பானவர்களே, இப்போ ஒரு பரிகார பூஜைக்காக அடியேன் வாகனத்தில் போயிட்டுருக்கேன். நான் வாகனத்தில் போயிட்டே தான் இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பின்னால் வண்டி வாகனங்களோட சத்தங்கள்லாம் கொஞ்சம் வரும், அந்த சாலையில் போயிட்டுருக்கக்கூடிய வாகனங்களுடைய ஹாரன் சவுண்ட்லாம் வரும். எனவே அதில் உங்கள் கவனத்தை செலுத்தாமல் என்னுடைய ஆடியோவில் கவனத்தை செலுத்துங்கள். என்னென்று சொன்னால், இன்று வாட்ஸ்அப் பார்த்துருக்கும் பொழுது நிறைய பேர் இதே கேள்வி கேட்டிருந்தாங்க, அதனால் எல்லோருக்கும் பயனளிக்கும் விதமாக இருக்கும்னு இந்த ஆடியோ பதிவு. முதல் கேள்வி, இறந்த முன்னோர்களுடைய படங்கள் வீட்டில் இல்லை, எப்படி நாங்கள் வணங்குறது, அமாவாசை பூஜை எப்படி செய்கிறது, மகாலயபட்ச காலங்களில் நைவேத்தியம் எப்படி வைக்கிறது, இப்படின்னு சந்தேகங்கள் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம். இறந்த முன்னோர்களின் படம் இல்லை என்றால் பரவாயில்லை, ஒரு தீபம், இறந்த முன்னோர்களின் படம் இல்லாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு தீபம், அதாவது ஒரு விளக்கு, அதுக்குன்னு நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. இவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு, அதாவது இறந்த முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்றதுக்காகவே ஒரு விளக்கு தயார் பண்ணி, அந்த விளக்கு எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விளக்கு அதற்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்துல விளக்கு ஏற்றி அதற்கு முன்பாக நைவேத்தியங்கள் வைத்து இறந்த முன்னோர்களை வணங்குங்கள். அதாவது புகைப்படம் இல்லாதவர்கள் விளக்கு மட்டும் வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த தீபத்தை முன்னோர்களாக பாவித்து நீங்கள் வணங்கலாம். இது நம்ம சேனல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் பல புதியவர்கள் இருக்கீங்க, அதற்காக இந்த ஆடியோ பதிவு. அடுத்தது இரண்டாவது கேள்வி, மகாலயபட்ச காலங்களில் இறைவனுக்கு சிறப்பு நைவேத்தியங்கள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரணம், புரட்டாசி மாதம் வருது இல்லையா, அதனால் இறைவனுக்கு சிறப்பு நைவேத்தியங்கள், பெருமாளுக்கு தலுகை போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் செய்யலாமா, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் தெளிவாக சொல்லுறேன், மகாலபட்ச காலத்துலேருந்து இறைவனை வணங்கக்கூடாத காலம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவனை வணங்கக்கூடாத காலம் என்பது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவனை வணங்க உகந்த காலம்தான், முன்னோர்களையும் சேர்த்து வணங்குங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கேன். ஒழிய இறைவனுக்கு நைவேத்தியம் வைக்கக்கூடாது, சிறப்பு பூஜைகள் செய்யக்கூடாது, பெருமாளுக்கு தலியல் போடக்கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் இறை வழிபாடு செய்யலாம், கோவில் குளங்களுக்கு போகலாம், எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மகாலயபட்ச காலம் என்பது முன்னோர்களையும் சேர்த்து வணங்குங்கள் அப்படின்னு நம்ம தெளிவாக இந்த ஆடியோ மூலமாக சொல்கிறோம். உங்களுக்கு தெரிந்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அன்பானவர்களே, புரட்டாசி அமாவாசைக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. மகாலய அமாவாசைக்கு ராமேஸ்வரத்தில் திலகோமம் மற்றும் தர்ப்பணம் தரும் நிகழ்வுக்கு பதிவுகள் வரவேற்கப்படுகிறது, நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் கருங்காலி சூளம் முறையாக பூஜையில் வைத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரத்யேகமாக 9 மந்திரத்தோடு கொடுத்துட்ருக்கோம். அந்த கருங்காலி சூளம் முறையாக சாபம் நீக்கி பூஜையில் வச்சு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9942924200 தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.